இப்போ மணி 1:30 மூணா ஒரு மலை ஆரம்பிக்குது வழுக்கு பாறை 20 ரூபாய்ங்களா 20 ரூபா பத்தி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி நாங்கள் எடுத்துகிட்டு வந்த சப்பாத்தியும் இப்போ சாப்பிட்றோம் நல்ல பசி ஆறுதான் நம்ம எத்தனை மணி கிளம்பணும் 12 மணிக்கு மலை ஆரம்பிச்சுமா 12:30 அஞ்சரை மணி நேரம் ஆயிருக்குல்ல சாமி தரிசனத்துக்கு மேலே நிற்கிறோம் வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் வெள்ளியங்கிரி மலைக்கு எப்படி போகிறது அப்படின்றத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல நீங்கள் கோயம்புத்தூர் வந்துடுங்க கோயம்புத்தூரில் இந்த காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து தான் உங்களுக்கு அந்த பூண்டி அப்படின்ற இடத்துக்கு பஸ் உங்களுக்கு இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஈஷா வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து கூட நீங்கள் பக்கம்தான் நீங்கள் நடந்து கூட போயிடலாம் ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கும் இதோ தெரியுது பாருங்கள் அதுதான் ஈஷா இங்கேருந்து அந்த கோவில் அதோ தெரியுது பாருங்கள் இதுதான் அந்த பூண்டி அடிவாரத்தில் இருக்க அந்த வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவில் இங்கேருந்து தான் அந்த மலையேற்றம் ஆரம்பிக்குது அதோ தெரியுது இல்லைங்களா அந்த ப்ளூ கலர் டாட்டட் லைன் இதுதான் வந்து அந்த ட்ரெக்கிங் ஏறுறதுக்கான பாதை கிட்டத்தட்ட 5.2 கிலோமீட்டருங்க அந்த முழு மலையேற்றத்தினுடைய தொலைவு 5.2 கிலோமீட்ரு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக காட்டுது டைமிங் ஆனால் நீங்கள் வந்து மலை ஏறுறதா இருந்தால் ஒரு 6 மணிலேருந்து 7 மணி நேரமாவது ஆகும் ஸோ மலையேற்றம்ன்றது இந்த அடிவாரத்துலேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா உங்களுக்கு வந்து 7 ஸ்டேஜாக பிரித்து வச்சுருக்காங்க ஸோ பொதுவாக அதை வந்து 7 மலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் 7 மலை இல்லை பார்க்குறதுக்கு ஒரே மலை மாதிரி தான் இருக்கும் இதிலேருந்து இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஸோ 7 ஸ்டேஜ் அப்படின்றது 7 தன்மையாக இருக்கும் அந்த மலைகளினுடைய பாதைகள் அதனால் அது 7 மலைன்னு சொல்கிறாங்க ஸோ முதல் மலை இந்த வெள்ளை பிள்ளையார் கோவில் அது வரைக்கும் முதல் மலைன்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அடுத்தது 2வது மலை அடுத்தது பார்த்திங்கன்னா 3வது வந்து வழுக்குப்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்தது 4வது மலை திருநீர்மலை அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி ஒவ்வொரு மலையாக போயிட்டு மொத்தம் 6 மலை நம்ம கடந்து கடைசியாக 7வது மலையில் தான் அந்த வெள்ளையங்கிரி ஆண்டவருனுடைய கோவில் இருக்குது முதல் 3 மலை வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏறுறதுக்கு அதுக்கடுத்தது 4, 5, 6 வந்து ஓரளவு சமதளமாக இருக்கும் நடந்து போகிறதுக்கு இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் கடைசியாக 7வது மலைன்றது ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும் ஏறுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த 6, 7 மலைக்கு நடுவில் தாங்க அந்த சின்ன ஒரு 6 இருக்கும் அங்கே தான் குளிச்சுட்டு மலை ஏறுவாங்க இதோ மேலே பாருங்கள் உச்சிக்கு வந்தீங்கன்னா வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோவில் இந்த 7வது மலையில் மட்டும் 2 பாதை இருக்கும் ஏறுறதுக்கு ஒன்று இறங்கிறதுக்கு ஒன்றுன்னு தனியாக தனியாக இருக்கும் இந்த மலையேற்றத்தை எப்படி ஏறோம் அப்படின்றது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் வந்து இரவில் தான் நாங்கள் ஆரம்பித்தோம் நைட்டில் ஆரம்பித்து அதிகாலையில் வெள்ளையங்கிரி ஆண்டவர் தரிசனம் பண்ணோம் இந்த வீடியோவில் அந்த பயணம் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம் இப்போ நாங்கள் மலையடி வாரத்துக்கு வந்துட்டோம் இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா 12 மணி நான் வந்து என்னுடைய அண்ணன் பையன் பாலாஜி கூட தான் வந்திருந்தேன் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் தான் இன்றைக்கி மலையேற போகிறோம் இதுதாங்க அந்த மலையடி வாரத்தில் இருக்க அந்த வெள்ளையங்கிரி ஆண்டவருடைய கோவில் வாசல் அதோ தெரியுது இல்லைங்களா அதுதான் அந்த ஆர்ச் இந்த இடத்துலையே கீழே வந்து உங்களுக்கு கடைகள்லாம் இருக்கும் இங்கேயே உங்களுக்கு தேவையான பொருள் ஏதாவது சாப்பிட்றதுக்கு தேவைன்னா இங்கேயே நீங்கள் வாங்கிக்கலாம் ஹோட்டல் அந்தளவுக்கு இல்லை ஸோ லிமிட்டடான ஹோட்டல் தான் இருக்குது மிட் நைட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிறது கஷ்டம் ஆனால் உள்ளே வந்து அன்னதானம் போடுவாங்க அங்கே போய் சாப்பிட்லாம் ஸோ இங்கே வந்து பக்தர்கள்லாம் கழுப்புறம் கொளுத்தி ஸோ தங்களுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க உள்ளே போனதும் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மூங்கில் தடி வந்து இங்கேயே வந்து விற்றுக்கிட்டு இருப்பாங்க ஒரு மூங்கில் குச்சி வந்து 30 ரூபா அங்கேயே வாங்கிட்டு நீங்கள் அதை கட் பண்ணி உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து இங்கே வாங்கலை ஏன்னா மேலே வந்து நிறைய பேர் ரிட்டர்ன் வரவங்க வந்து போடுவாங்க அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ உள்ளே வந்ததும் இந்த தாங்க அந்த கோவில் வளாகம் இங்கேயும் உங்களுக்கு ஒரு சில கடைகள் இருக்கும் எங்கேயும் கொஞ்சம் வாங்கிக்கலாம் அதுக்கடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சப்போஸ் நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னா இங்கேயே ஃபில் பண்ணிக்கோங்க இங்கேயே உங்களுக்கு ப்யூரிஃபைடு வாட்டர் அங்கே கோவில் சார்பாக அங்கேயே வச்சுருக்காங்க இதுதாங்க அந்த வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோவில் நாங்கள் வந்த நேரத்தில் கோவில் பூட்டி இருந்தது ஸோ அதனால் வெளியவே சாமி கும்பிட்டுட்டு மேலே போனோம்
அதோ தெரியுது இல்லைங்களா, ரைட் சைடில் அந்த படிக்கட்டு தான் மேலே மலையேறதுக்கான வழி. ஆனால் நம்ம வந்து அதுக்கு முன்னாடி முல்லை போயிட்டு அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அங்கே போய் சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். ஏன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சாப்பிடவே இல்லை. ஸோ கரெக்டாக டைம் கரெக்டாக இருந்தது நம்ம வர்றதுக்கு. ஏன்னா பஸ்ஸு கிடைக்காது அப்படின்றதுனால அவசர அவசரமாக கோயம்புத்தூர் வந்துட்டு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் பிடிச்சி நம்ம அங்கே வந்துட்டோம். ஸோ இங்கே தான் வந்து இப்போ அன்னதானம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான். ஸோ வெஜிடபிள் ரைஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, நல்லாவே இருந்தது. வாங்கி ஆளுக்கு ஒரு பிளேட் சாப்பிட்டுட்டு மலையேற ஆரம்பித்தோம். ஸோ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12:30 ஆகிடுத்து. இங்கேயே வந்து கீழே வந்து அனௌன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, சப்போஸ் நீங்கள் மேலே மலையேறும் பொழுது உங்களுக்கு ஏதோ எமர்ஜென்சி ஏதாவது முடியல அப்படின்னா கீழே இருக்க டோலி கான்டாக்ட் நம்பர் வந்து இங்கேயே கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு போகிறது உங்களுக்கு ரொம்ப பெட்ரு. அதுக்கடுத்தது அப்படியே நம்ம மேலே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அந்த வனத்துறை சார்பில் யார் யாரெல்லாம் என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றத செக் பண்ணி அனுப்புகிறாங்க. சப்போஸ் நீங்கள் பிளாஸ்டிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அதெல்லாம் வந்து செக் பண்ணி பாட்டிலில் வந்து உங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி அனுப்புகிறாங்க, 20 ரூபாய் டோக்கன் ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி அனுப்புகிறாங்க. அப்படியே மலை ஏறும் பாருங்க, இதுதான் அந்த மலையேற்றம் ஆரம்பிக்கிற இடம். எவ்வளவு ஸ்டீப்பாக இருக்கு பாருங்க, ஆரம்பத்திலேயே உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் அந்த மலையை பார்க்கும் பொழுது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 80 டிகிரியில் அந்த மலையேற்றம் இருக்கும். முதல் மலை ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு மலைனா இதுதாங்க. ஆரம்பத்திலேயே உங்களுக்கு ஏண்டா அந்த மலைக்கு வந்தோம் அப்படின்னு ஏற தோண வைக்கும் அந்த மலை. ஆனால் இதை ஏறிட்டிங்க அப்படின்னா அதுக்கடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை வந்துடும். நாங்கள் மலையேறின டேட் பார்த்தீங்கன்னா 21/4/2023 வெள்ளிக்கிழமை வீட்டிலருந்தே கிளம்பி இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தோம் நைட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் விடிஞ்சிடுச்சு, 12:30 ஆகிடுச்சு. இப்போ சனிக்கிழமை அதிகாலையில் இப்போ மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். ஸோ பொதுவாக இந்த மலை ஏறுறதுக்கு தகுந்த நேரம் பார்த்தீங்கன்னா இரவு தாங்க. ஸோ நைட்டில் நீங்கள் மலை ஏறி அதிகாலையில் சூரிய உதயத்தில் அந்த வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ணுறதுன்றது அவ்வளோ நல்லது, டைமும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த மலை ஏறுறதுக்கு 6 மணிலிருந்து 7 மணி நேரம் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் நைட்டு 12 மணிக்கு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா விடிய காலையில் 6 மணிக்கு சாமி தரிசனம் பண்ணலாம் சூரிய உதயத்தில். அதுக்கடுத்தது அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா மறுநாள் மதியம் 12 மணி அதாவது வெயிலுக்குள்ளே நீங்கள் கீழே இறங்கிடலாம். ஸோ நீங்கள் வெயிலில் கஷ்டப்பட்டு ஏறுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு அமையாது. 1 மணி நேரம் மலையேற்றதுக்கப்புறம் முதல் மலையை கடந்து வந்துட்டோங்க. இதுதாங்க அந்த வெள்ளை பிள்ளையார் கோவில், இதுதான் வந்து அந்த முதல் மலை முடிகிற இடம். எப்படா இந்த பிள்ளையார் கோவில் வரும்னு கண்ணு பார்த்துக்கிட்டே வரும் இந்த முதல் மலை ஏறும்பொழுது, அவ்வளவு கஷ்டமாக இருக்கும் அந்த மலையேற்றம். ஸோ ஏறி வந்ததும் இந்த இடத்துல நிறைய கடைகள் இருக்கும், எவ்வளோ பேர் பாருங்கள் நாங்கள் வந்த நேரத்தில் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு, கூட்டம் அவ்வளவு கூட்டம். வீக்கெண்டு வேறு, இப்போ முடியும் தருவாய் வேறு, இன்னும் ஒரு 10 நாளில் க்ளோஸ் ஆக போகுது அப்படின்றதுனால ஏகப்பட்ட கூட்டம் வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி நிறைய குளிர்பானங்கள்லாம் நிறைய விற்றுக்கிட்டு இருந்தாங்க குடிக்கிறதுக்கு. ஆனால் ரொம்ப காஸ்ட்லி தாங்க, ஒரு லெமன் சோடாவே வந்து 40 ரூபாய். ஒரு சின்ன கிளாஸில் சோடா ஊற்றி ஒரு லெமன் புழிஞ்சு விட்டு தருவாங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எடுத்து வந்து விற்கிறதுனால ரேட் அதிகமாக தான். வெற்றிகரமாக முதல் மலையை ஏறி வந்துட்டோம். இப்போ டைம் என்ன ஆகுது? ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. கடையில் தேவையான பொருளாக இருக்கு, உனக்கு எதாவது வேணுமா? இன்னும் 6 மலை இருக்கேன். எப்படி இது முத மலை எப்படி இருக்கும்? எப்படி இருந்தது முத மலை? செங்குத்தாக இருந்தது, நிற்கவே இடம் இல்லை, எல்லாரும் கூட்டமாக இருக்கும், செம கூட்டம். 2வது மலையும் கஷ்டமாக தாங்க இருக்கும், முதல் மலை அளவுக்கு இருக்காது. ஓரளவுக்கு படிக்கட்டும் கொஞ்சம் சமதள பாதையும் இருக்கும், ஆனால் கஷ்டமாக தான் இருக்கும் அது ஏறுறதுக்கு. இந்த வீடியோவில் நைட் ட்ராவல் எப்படி பண்ணோம் அப்படின்றத பற்றி தாங்க இந்த வீடியோவில் போடுறோம். ஸோ அடுத்தது வந்து இறங்கும் பொழுது பார்த்திங்கன்னா பகலில் இறங்கணும். அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பகலில் வெளிச்சத்தில் இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஃபுல்லாக காட்டுறேன். 3வது மலை ஆரம்பிக்குது, வழுக்கு பாறை அழிக்குது, மணல் இருக்கு, அதனால தான் வயசு. பாறையில் அப்படியே சுற்றி வச்சுருக்காங்க படிக்கட்டு, கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் அழிக்கிடும், சைடில் போகவே கூடாது, இந்த ஃபுல்லாக படிக்கட்டில் தான் நடக்கும். இதுதாங்க நம்ம மலையேறும்போது வர்ற ஃபஸ்ட்டு சுனை.
மூன்றாவது மலைக்கு முடிவில் இருக்குது, பாம்பாட்டி சித்திர குகைக்கு பக்கத்தில். இந்த சுனையில் வந்து கொஞ்சமாக தான் தண்ணி வரும், ஆனால் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் அப்படின்னு. ஸோ நிறைய பேர் பிடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணாங்க. நாங்களே ஒரு 15 நிமிஷம் கழித்து தான் இந்த இடத்துல தண்ணி பிடிக்க முடிஞ்சுது, ஏன்னா அவ்வளோ கூட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது தெரியுது பாருங்கள், அதுதான் வந்து பாம்பாட்டி சித்திர குகை. இப்போ நைட்டில் கூட்டமும் அதிகம், வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, அந்த ஒரு டஸ்ட் மாதிரி வருது பார்த்தீங்களா. இது எல்லாமே வந்து கீழே வந்து நடக்கும்பொழுது கிளம்புற அந்த மண்ணுங்க, ஏன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து ஃபுல்லாக மணல்னு கூட சொல்ல முடியாது, ஒரு மாதிரி புழுதி இந்த சேக்கா தூள் இருக்குமா அந்த மாதிரி இருக்குங்க கீழே மணல். அப்படியே கீழே ரொம்ப அப்படியே சாஃப்டாக இருக்கும் இந்த மணல். அது நடக்க நடக்க மேலே அப்படியே பறக்க ஆரம்பிச்சு மூச்சில்லாம் வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ முடிஞ்சளவு மாஸ்க்கு, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் மாஸ்க் ஏதாவது ஒன்று போட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் மலை ஏறும்பொழுது. நைட்டில் நீங்கள் ட்ரெக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டார்ச் லைட் ஒன்று எடுத்துக்கோங்க. படிக்கட்டுன்றது ஒரே மாதிரியான ஷேப்ஸில் இருக்காது, ஒரே ஹைட்டில் இருக்காது. ஒரு இடத்துல கல் இருக்கும், ஒரு இடத்துல ஹைட்டாக இருக்கும், ஒரு இடத்துல சமதளமாக போகும். ஸோ அதனால் நம்ம அசியூம் பண்ணிலாம் காலை வைக்க முடியாது. ஸோ அதனால் டார்ச் லைட்டுன்றது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து செப்பல் போடாமல் தான் மேலே போனோம், ஏன்னா நிறைய பேர் வந்து மேக்ஸிமம் வந்து இங்கே செப்பல் போடாமல் தான் மலை ஏறுறாங்க. இதுக்கப்புறம் சமமாக போதா? செங்குத்தா போகுது. இது வரைக்கும் இந்த இது எத்தனாவது மலை? மூணாவது மலை போய். மூணாவது மலையா? இப்போ டைம் என்ன ஆகுது? 2:30. 2:30, 12:30 ஆரம்பித்தோமா? ஸோ 2 மணி நேரம் ஏறியிருக்கோம். ஒரு சில இடங்களில் வந்து ரொம்ப நேரவாக இருக்குங்க வழி, ரொம்ப குறுகலாக இருக்கும். அந்த இடத்துல 1 by 1 தான் ஏறுற மாதிரி இருந்தது, ஏன்னா கூட்டமும் அதிகம். நின்று நின்று ரொம்ப ஸ்லோவாக ஒருத்தவங்க பின்னாடி ஒருத்தவங்க அப்படியே ஏறுற மாதிரி தான் இருந்தது. பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி இருக்குன்னு. அடுத்ததான் 4வது மலையில் இன்னும் ஒரு சுனை இருந்தது, அந்த இடத்துலையும் கூட்டம். அப்படியே கொஞ்சம் தண்ணி பிடிச்சிக்கிட்டோம், ஏன்னா நைட்டில் ஏறும்பொழுது குளிர் இருக்கிறதுனால நமக்கு அந்தளவுக்கு தாகம் எடுக்காது, அதனால் தண்ணியும் அந்தளவுக்கு தேவைப்படலை. இதுவே நீங்கள் பகலில் ஏறுறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு கொஞ்சம் நேரம் உங்களுக்கு தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும், ஏன்னா ரொம்ப உடலுழைப்பும் அதிகமாக தேவைப்படும், வெயில் வேறு. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய தண்ணி தேவைப்படும். அது எழுதி பார், ஈஷா கோவில். இப்போ வந்து 4வது மலை முடியும் தருவாயில் இருக்குங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈஷாவினுடைய ஆதியோகி சிலை நல்லா தெரிஞ்சுது இருட்டில், ஆனால் அந்தளவுக்கு நம்மளால் கேமராவால் காட்ட முடியல. நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அந்த இடம், இந்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருந்தது அந்த இடத்த பார்க்குறதுக்கு, ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ இதுக்கு அடுத்தது 5வது மலை ஆரம்பிக்க போகுது. இந்த இடத்துல சூடாக பஜ்ஜி போட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க, மிளகாய் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி இதெல்லாம் வந்து இங்கே போட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பஜ்ஜி பார்த்தீங்கன்னா 20 ரூபா. இந்த குளிருக்கு நல்லா சூடாக பஜ்ஜி சாப்பிட்றது நல்லாவே இருந்தது. 20 ரூபாய்ங்களா? இது எத்தனாவது மலை? அது 4வது. 4வது? 5வது மலை. 5வது மலை முடிஞ்சிச்சுங்களா? இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி. நாங்கள் எடுத்துகிட்டு வந்த சப்பாத்தியும் இப்போ சாப்பிட்றோம், நல்ல பசி. இங்கே பக்கத்தில் வந்து பஜ்ஜி போட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரு பஜ்ஜி வந்து 20 ரூபா. அதை வாங்கி வச்சுக்கிட்டு சப்பாத்தி தொட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். செம்ம குளிர். 5வது மலை ஆரம்பத்தில் நாங்கள் உட்காந்துருக்கோம். முடிஞ்சளவு இங்கே வரவங்க பிளாஸ்டிக் பொருள் எடுத்துகிட்டு வரதுக்கு தவிருங்க, ஏன்னா சாப்பாடு எடுத்து வந்தீங்கன்னா கூட அந்த பாலித்தீன் கவர்னர் எடுத்துகிட்டு வராதிங்க. இந்த மாதிரி பேப்பர், வாழை இலை மடித்து எடுத்துருவாங்க. இதையும் மடித்து பேக்லேயே வச்சுக்க போகிறோம், இங்கே எதுவும் போடக்கூடாது. பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட குப்பை இருக்குது, நிறைய பேர் சாப்பிட்டு அப்படி இப்படியே போட்டு போயிடுறாங்க.
ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு வர பொருளை நீங்களே எடுத்துகிட்டு போயிடுங்க. இந்த பேக்கில் அந்த பேப்பரை வச்சிடலாம். இது 5வது மலை. இது கொஞ்சம் சமதளமாக இருக்குது, கூட்டம் நிறைய போகுது. மேடம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல சாமியை பார்க்குறதுக்கு. பனியில் பாருங்கள், எல்லோரும் சுருண்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க. இது தெரியுது பாரு, இது இறக்கும். அந்த இடத்துல 5வது மலைக்கு கீழே இது வந்து இறக்கும். இப்போ 5வது மலை மேலே நடந்துக்கிட்டு இருக்குங்க. இது வந்து கொஞ்சம் ஓரளவு சமதளமாக இருந்தது, கொஞ்சம் மந்தர மாதிரி தான் போகும். இந்த இடம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இடம், இந்த இடம் பார்த்திங்கன்னா அந்த 7வது மலைக்கும் 6வது மலைக்கும் நடுவில் ஒரு சின்ன ஒரு சுனை ஆறு மாதிரி வரும். இந்த இடத்துல தான் வந்து எல்லோரும் வந்து வர பக்தர்கள் எல்லோரும் குளிச்சுட்டு மலை ஏறுவாங்க. இப்போ நாங்கள் வந்து நேரம் பார்த்திங்கன்னா அதிகாலை 5 மணி, அவ்வளவு சில்லுன்னு இருந்தது, அதனால் யாருமே குளிக்க முடியல. ஏய் பார்த்து வா, காலை தண்ணியில் வச்ச சில்லுன்னு இருக்குது. ஐஸ் மாதிரி இருக்கா தண்ணி. குச்சி கட்டணும், எவ்வளோ ஆழம் கொஞ்சம் தானே, எப்படி இருக்கு சில்னஸ் இருக்கு? சம சில்லுன்றது. குளிக்கிறியா? குளிச்சேன்னா வரைச்சிட்டு மலையேற முடியாது. டைம் என்ன ஆகுது? 5:00? 5 ஆயிருக்குமா? 5:00 ஏற. இதுக்கப்புறம் தான் 7வது மலை ஏறணும். செம கஷ்டமான மலை பார்க்கும்போதே. ஏன் இவ்வளோ கூட்டம் இருக்கு? ஏகப்பட்ட கூட்டங்க பாருங்க, மேலே இன்னும் ஏகப்பட்ட பேர். ஏய் அடிக்காதடா, மேலே தண்ணி அடிக்குது பாரு, மேலே ஜில்லுன்னு இருக்கு. வா 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 வா. அஜய் அதான் 7வது மலையா? அது போதா? இப்போ 7வது மலை ஏறிக்கிட்டு இருக்குங்க. 5வது மலை ஓரளவுக்கு சுலபமாக இருந்தது ஏறுறதுக்கு. 6வது மலை ஒரு பெரிய இறக்கம். இறங்கி பார்த்தோம்னா மறுபடியும் 7வது மலை ஆரம்பிக்குது. முதல் மலை எப்படி ஏறணுமோ அதே மாதிரி ஒரு பெரிய மலை, ரொம்ப கஷ்டமான ஒரு மலைங்க அது. இதில் வந்து படிக்கட்டு வர மற்ற எதுவுமே இருக்காது, ஃபுல்லாக வந்து பாறை மண் பாதைகளாக தான் இருக்கும். இந்த மலை ஏறுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது, கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரமாவது ஆகும் அந்த மலை ஏறுறதுக்கு. இந்த மலையிலையும் ஒரு சுனை நீர் இருந்தது, ஸோ அங்கே வந்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நிறையவே வந்தது. அதே மாதிரி கடைகளில் வந்து நிறைய அந்த மூலிகைகளும் மசாலா பொருட்கள்லாம் இங்கே இருக்கிற மலைகளில் வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஏழாவது மலையில் இருக்குங்க. டைம் என்னது? 5:00 இப்போ போனால் 6:30 வந்துடலாம். இன்னும் பாதி மலை ஏறணுமே 7வது மலையில். அதான் போயிட்டு 7 மணிக்குள்ளே கீழே வந்துட்டால் சன்ரைஸ் பார்க்கலாம். அங்கேருந்து பார்த்தாலும் சன்ரைஸ் தெரியும், பார்ப்போம். ஆனால் கூட்டம் அதிகமாக இருக்கும். கீழே வந்து படுத்துக்கிட்டே பார்க்கலாம். படுத்துக்கிட்டே பார்க்க போறியா நீ சன்ரைஸா? படுத்தா எழுந்திருப்பேன் தெரியாது, படுத்துக்கிட்டு பார்க்க போறியா சன்ரைஸை? சைடில் பார்த்து கலவை, உள்ளுக்கெல்லாம் கலவை வச்சிடாத, வழிக்கு விட்டுரும், பனி வேறு பிஞ்சிருக்கு. கிட்ட வந்தாச்சா? ஒரு 5 நிமிஷமா? எவ்வளோ நேரம்? 5 நிமிஷம் தான் ரொம்ப கால் கடைசி. ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் ரொம்ப பெரிய ஸ்ட்ரீப்பாக இருக்கு இந்த இடம். இந்த மலையேற்றன்றது உண்மையிலேயே ஒரு மனிதனுடைய மன வலிமையையும் உடல் வலிமையையும் சோதித்து பார்க்குற மாதிரியான ஒரு மலையேற்றம் தாங்க இது. ஏன்னா ஆரம்பத்தில் மலையேறும்போது நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த சினிமா பாட்டெலாம் போட்டுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக மலையேறி வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் மலை ஏறி வர வர அவங்களுடைய ஜாலியாக மலையேறுற மூடு
போயிட்டு அவங்கள அறியாமலேயே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வழியிலையும் அந்த கஷ்டத்துலேயும் ஓம் நமச்சிவாய அப்படின்னு சிவனுடைய மந்திரத்தை வந்து வாய் வழியாக சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த 5-6 மலைக்கு மேலே இந்த 7 மலை ஏறும்போது வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வர மாட்டேங்குது. எல்லாரும் அப்படியே சைலண்ட்டாக மலையேறுறாங்க. அந்த ஸ்டிக்கை ஊனி ஏறுற அந்த சத்தமும் காலடி சத்தம் மட்டும்தான் கேட்கும். மற்ற எந்த சத்தமும் ஒரு பேச்சு கூட அந்த மலையேற்றதின் போது இருக்க மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளவு சோர்வில், இவ்வளவு தூரம் மலை ஏறி வந்த சோர்வில் கடைசியில் இந்த மலையை ஏறி போய் அந்த வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசிச்சிடணும் அப்படின்ற ஒரே ஒரு மோட்டிவில் தான் கடைசி மலையான இந்த 7 மலையை ஏறிக்கிட்டு இருக்காங்க. மேலே வந்துட்டு அந்த மேலே ஒழிக்கிற அந்த மணி சத்தத்தை கேட்டதுக்கப்புறம் தாங்க உண்மையிலேயே ஒரு புத்துணர்ச்சி வந்தது. ஸோ கிட்ட வந்துட்டோம், சிவனை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இன்னும் நல்ல வேகமாக மலையேற ஆரம்பித்தோம். அதோ பாருங்கள் தூரத்தில் மேகக்கூட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுது. மேலே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சூரிய உதயமும் வரப்போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் எல்லோரும் சாமியை பார்க்க போய்கிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து ஒரு 6:30 மேலே வந்தோம். எவ்வளோ கூட்டம், கிட்டத்தட்ட இங்கேருந்து சாமியை பார்க்க போகிறதுக்கே எங்களுக்கு வந்து ஒரு 1 மணி நேரம் ஆயிடுச்சு, அவ்வளோ கூட்டம். இந்த வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ணுற வீடியோவை தனியாக நான் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இப்போ இது ஆல்மோஸ்ட் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே அந்த வீடியோ ஆயிடுச்சு. அஞ்சரை மணி நேரத்துல மேல வந்துட்டோம். சாமி தரிசனத்துக்கு மேல நிற்கிறோம். ஸோ இந்த வீடியோவை நான் வந்து இதோட கட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து இங்கேருந்து மலை இறங்கும்போது நம்ம எப்படி போகணும் அப்படின்ற வீடியோவை தனியாக உங்களுக்கு செப்பரேட்டாக போடுறேன். அது வந்து ஃபுல்லாக வந்து பகலில் இருக்கும். ஸோ இந்த வெள்ளையங்கிரி மலையினுடைய அழகை ஃபுல்லாக நீங்கள் ரசித்து பார்க்கலாம் அந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்தை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. நன்றி. மலைஜி நிக்காதீங்க, அப்படி மூவ் பண்ணுங்க. அப்படின்னு கேட்டீங்க.